சாமி காக்கா காக்கா அந்த சாமி எம்டி இல்ல மேனேஜர் இல்ல சோக்காலி பிரம இல்ல இன்னைக்கு நம்ம தான் ஹீரோ. கொஞ்ச நேரத்துக்கு விக்கிற மாதிரி இருக்க விட மாட்டேங்கிறாங்களே. டேய் சொட்ட மண்டையா, இன்டர்வியூக்கு வந்த பொம்பளை பிள்ளையில ஒண்ணு ஒண்ணா அனுப்பு. சரி சரி. டேய் பளிங்கி என்னடா அதிருது இங்க இங்க. தங்களின் பேர் என்ன? கொடி இடை. கொடி எங்கேயோ இருக்கு ஆனா இடை இங்கேயில இருக்கு. போங்க சார். நீங்க என்ன ஆகணும்னு எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சார், உடல் எடையை குறைச்சி நயன்தாரா மாதிரி ஆகி சிம்ப லவ் பண்ணு சார். இந்த ஒம்பு எனக்கு இருக்கு. அவ்வளவுதான் சார். நீ சிம்மு கிளமா போயிருக்கணும், இங்க எதுக்கு வந்த? நீ கிளம்புமா சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நயந்திரான்னு சொல்லி நம்மள காலிவனை பார்த்துட்டாலே. வாதெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது, ஆசிரமத்தில் அமரு. ஓ திருமுகத்தை கிட்ட திருப்ப கூடாதா? நான் திருப்ப ரெடி, நீங்க பாக்க ரெடியா? ஐ ஆம் ரெடி ரெடி ரெடி. நீ எதுக்காக எங்க சேனலுக்கு வந்திருக்கிய? நான் எல்லாம் வாசிப்பேன் சார், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த மாசம் என்ன பீச்சில் ஒரு லைவ் ப்ரோக்ராம் இருக்குமா, அங்க வந்து வாசி சார். நியூஸ் வாசிக்க தானே? தேரதமா நினைச்சிட்டேன். யூ ஆர் இன் அப்பாயின்மெண்ட். தேங்க் யூ சார். இந்த சொட்ட மண்டே இருப்பேன், அவன்கிட்ட டீக்கு காசு கொடுப்பா. கொடுத்துறே ரோஜா டிவி மாமா. வாரது போறதுனா நீ மாமா வாக்குதுலே. வணக்கம் சார். வணக்கம்மா வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு சார். நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குறேன். நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல வேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, வேச தெரியாமே இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்குறேன். நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு, என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்று நினைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிக்கணும், நடிகையே நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகை நான் இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டுயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற எவ்வாறு? எனக்கும் வயசாச்சு, கச்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துக்க சார். ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான்.